அதை வாடகைக்கு விட்டுட்டு அதுலேருந்து கூடுதல் காசு வந்ததுன்னா அதை விட கம்மியான இடத்துல போய் வாடகையில் இருக்க தானே செய்கிறாங்க. வாடகை வீடு அப்படிங்கிறச்ச எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் வராங்க அப்படிங்கிறச்ச கூட என்ன சொல்லுவாங்கன்னா, என்னென்ன ரெண்டு பேர் தான் சொன்னீங்க, மூணு பேர் வந்திருக்காங்க, நாலு பேர் வந்திருக்காங்க, அதுக்கே கேட்பாங்க எக்ஸ்ட்ரா காசு தருவீங்களா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. பெட்ஸ் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆயிரத்தெட்டு குறைகள் சொல்லுவாங்க. அண்ட் என்னென்னா பேச்சுலர்ஸ்க்கு மோஸ்ட்லி கொடுக்குறதே இல்லை. இல்லை கல்யாணம் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் வீட்டில் இருப்பாங்களா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி என்னோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் சென்னைக்கு வந்த புதுசில் பேச்சுலர்னா இல்லைப்பா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறது. அண்ட் மோஸ்ட்லி ஓகே இந்த காஸ்ட்டாக ஸோ வேண்டாம் அப்படிங்கிறது புரியுது அவங்களுக்கு. நாங்களாம் இப்படி ஆச்சரமாக இருப்போம், ஓகே இந்த இப்படி அப்படி இப்படின்னு சொல்லி அவங்களுக்குன்னு ரூல்ஸ் நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ சொந்த வீடு அப்படிங்கிறச்ச நமக்கு வந்து ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும், என்ன ஆனாலும் நம்ம வீடு, ஓகே ஒரு பயம் இருக்காது. உங்கள் வேந்தர் டிவியில் நேருக்கு நேர் ஞாயிறு மதியம் ஒரு மணிக்கு.